யாதவ பிரகாசருக்கு பொறுக்கலை. இனிமேல் இங்கே வராதே என்று சொல்லிட்டு உனக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. என்னால் உன்னுடைய கோணம் வேறு, நம் கோணம் வேறு, ராமானுசா என்னை இனிமேல் என்னுடைய எங்கிட்ட பையனை வர வேண்டாம் என்று சொல்லிட்டு ராமானுசர் வேறு வழி இல்லாமல் குருதேவர் தன்னை அடிப்படி விரட்டி விட்டார் என்று திருக்கஞ்சன்கிட்ட சொல்லி, எனக்கு இறைவனை காட்டக்கூடிய குருவாக நீயே இருக்கக்கூடாது என்று திருக்கச்சிம்பிளே தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கார். திருக்கச்சிம்பிகள் தயாராக இல்லை. எனதாக இருந்தாலும் இவர் நாம் இவருக்கு குருவாக இருக்கக்கூடிய தகுதி இருக்குமா ராமானுசனுக்கு என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கார். அப்பொழுது ஆளை வந்தார். உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது, உடம்பு சரியில்லை, வயசாகிடுது, பெரிய நோய் வந்து. இதை பற்றி ஒரு சின்ன விவரம் உங்களுக்கு சொல்லணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு மாரடையர் நம்பி என்று ஒருவரை அறிமுகப்படுத்தியிருக்கேன், நினைவு இருக்கா? ஒரு உழவர் மண்ணை கரைச்சி குடித்த கதை சொன்னேன்னா உங்களுக்கு. அப்பொழுது ஏன்ப்பா இந்த மண்ணை கரைச்சி குடிக்கிற? சோருடைத்த சோழ நாட்டில், சோழ நாடு சோருடைத்துன்வா, அந்த சோருடைத்த சோழ நாட்டில் உழவன் உணவில்லாமல் இப்படி வண்டலை அலம்பி கரைத்து சாப்பிடுவதா என்று கேட்டபொழுது அந்த உழவர் சொன்னார், அந்த மண்ணுக்கு இந்த மண் போகாது, உடம்பே பஞ்சபூதத்தால் அந்த மண்ணால் அந்த மண்ணுக்கு மண்ணையே டைரெக்டாக போட்டா என்ன அப்படின்னு சொன்னபொழுது, நீ மாறன் என்ற நம்மாழ்வாருக்கு நிகராக இருக்கார், மாறனுக்கு நேர் நீ, மாறனுக்கு நிகர் நீ, நேர் என்றால் ஒப்புன்னு அர்த்தம், மாறனுக்கு நேர் நிகர் ஒப்பானவன் நீ என்று அவனை மாறன் நேர் நம்பி என்று பட்டமிடித்து போற்றினார் ஆளவந்தார். அப்போது ஆளவந்தார் காலக்ஷேபம் வேதாந்தம் சொல்லக்கூடிய சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒரு சின்ன ஹால் கட்டினார். அந்த ஹாலில் ஆளவந்தார் உள்ளே உட்கார்ந்து பிரவச்சனம் பண்ணுவார், ஜனங்கள் கேட்பார்கள். அந்த ஹால் கட்டி முடிச்சாச்சு. அதே மறுநாளைக்கு புதுமனை புகும் விழா பண்ணி புண்ணியாவஜனம் செய்து உள்ளே வந்து முதல் லெக்சர் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் மாரணியர் நம்பி வரப்பொழுது உள்ளே வரமாட்டார். எவ்வளோதான் ஆள வந்தார் அவரை மதித்தாலும் மாரடைய சொல்வார், என்னால் உங்களுக்கெல்லாம் கட்ட வந்துடக்கூடாது, நான் வந்து தாழ்ந்த பிறவியில் இருக்கிறேன்னு சொல்கிறோம், அதனால் உங்களை நெருங்க மாட்டேன், தூரக்கு நின்றுட்டு தான் இருப்பார். எனவே அந்த மண்டபத்தில் ஆள வந்தார் பிரவச்சனம் செய்தால் அதை தான் கேட்பதற்கு வெளியில் தான் இருக்கணும்னு அவர் நினச்சார். உள்ளே ஆள வந்தார் எங்கே உட்காருவார், எப்படி பேசுவார் என்பதை நாம் ஊகித்து கொண்டால் நமக்கு அந்த பேச்சை நன்கு ரசிக்க முடியும்னு தீர்மானித்தார். நாளைக்குத்தானே நீங்களுக்கு இந்த புதுமனைக்கு புனித விழா பண்ண போகிறீங்க, இன்றைய தினம் நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி தான் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்தார். அவர் கால் பதியை வச்சு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டார். இந்த தகவலை ஆள வந்தாருக்கு சொன்னார்கள். மறுநாள் காலையில் புண்ணியாவஜனம் பண்ணி உள்ளே போகலான்றது ஆள வந்தார் மறுத்துட்டார். நேற்று மாரணியர் வந்து பார்த்துட்டு போயாச்சு, அதுவே புனிதமாயிடுது, இனிமேல் நீங்கள புனிதப்படுத்த வேண்டாம், அவ்வளோ மதிப்பு கொடுத்துருந்தார் மாரணியர் நம்பின் பண்புக்கு. அந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டு அவருக்கு அவருடைய அறிவுக்கும் பண்புக்கும் மதிப்பை கொடுத்து சாஸ்திரத்தின் நெருமை வரம்பை மீறாது அந்த மதிப்பை கொடுத்து போற்றினா ஆள வந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஆள வந்தாருக்கு பெருநோய் வந்து அந்த நோயின் வலிமையினால் அவர் நலிந்து போனார். மெலிந்து போன நிலையிலே அரங்கா எனக்கு மோட்சம் கொடுத்துறேன், இது தாங்க முடியல என்று கேட்டார். அரங்கன் சொன்னால், நீ அனுபவிக்க வேண்டிய பலன் தரக்கூடிய பாபம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை அனுபவித்து தான் தீரணும், இந்த கஷ்டப்பட்டு அப்புறம்தான் வைகுண்டம் வர முடியும். அரங்கா ஒரு வழியில் யார் எதை வேணாலும் செய்யக்கூடியவன், இதுக்கு ஏதாவது வழி சொல்ல, இது தாங்க முடியல இந்த துன்பம், உன்னை நினைக்க முடியல, அதுக்கு என்ன இது படுத்துறது? அப்படியா? அப்படியானால் இந்த வியாதியை யாராவது ஆசையோடு வாங்கி கொண்டா அவளுக்கு கொடுத்துடும், உடனே மோட்சத்துக்கு வரலாம். சரி என்று சொன்னார் ஆள வந்தார். மறுநாளைக்கு வேதாந்தம் பாடம் சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்பு செய்தார், இந்த பெருநோயின் துன்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன், அரங்கப்பெருமான் சொன்னான் இந்த நோயை உன்னிடமிருந்து யாராவது வாங்கி கொள்ள தயாராக இருந்தால் கொடுத்துட்டா உடனே உன்னை வைகுண்டம் சேர்த்துக் கொள்கிறீர்கள், இந்த நோயை நீங்கள் யாராவது வாங்கி கொள்கிறீர்களா? சிஷ்யர்கள் பார்த்தார், குருக்கிட்ட பிரசாதம் வாங்கலாம், குருக்கிட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கலாம், குருவுடைய வியாதியை வாங்கிக்க முடியுமா? அந்த வியாதி வாங்கிட்டால் நாம் எப்படி நிற்கிறது, நாம் எப்படி அனுஷ்டானம் செய்வது, நம்ம நிலை என்னாகும் என்று அதை பற்றி சிந்தித்தார்கள். தூரக்கிருந்த மாரணியர் நம்பிக்கை காதில் விழுந்து அவர் சொன்னார்,
அடியேனுக்கு அந்த பிரசாதம் கொடுங்கள். குருவின் பிரசாதம் அந்த வியாதி என்று கேட்டார். முன் வந்து முதல்ல தயக்கமே இல்லாமல் டக்குன்னு கேட்டார் மாரடேர் நம்பி. அதனால் ஆள வந்தார் அவரை பார்த்து உகந்த வார்த்தைகளை சொல்லி பாராட்டினார். மறுநாளைக்கு நடந்த விஷயம் அது. எப்படி மாரடேர் நம்பிக்கு அந்த வியாதி வந்தது, ஆள வந்தார் தன் இந்த லோக வாழ்க்கையை முடிச்சுட்டு வைகுண்டம் போயிட்டார். ஆளவந்தார் உடல் நலம் சரியில்லாத காலத்திலேயே அந்த ராமானுஜரை கூட்டிடுவான்னு சொல்லியிருந்தார் பெரிய நம்பிகள்கிட்ட. அந்த ராமானுஜரை அழைத்து வர பெரிய நம்பி காஞ்சிபுரம் போயினார். இங்கே ஆளவந்தார் உடம்பு சீரியஸ் அதான் அவருக்கு தெரியும். ஆளவந்தார் இந்த உடலை விட்டு ஆளவந்தார் ஆத்மா வெளியேறுவதற்குள் ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று ஆளவந்தார் பார்த்து அவற்றை பொறுப்பையோ படைக்க ஆசைப்படுறார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய உத்தரவின்படி பெரியநம்பிகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் வரார். பண்ணவா ஆள வந்தார் பார்க்க ஆசைப்படுறார் அழைச்சி போகிறேன்னு சொல்லி ராமானுஜரை கூப்பிட முடியுமா? அவர் வீட்டிலே அவன் தாய் மனைவிகள் என்ன சொல்வார்களோ என்று தயங்கி பெரிய நம்பிகள் அந்த ராமானுஜருக்கு வீதி வழியில் அந்த காலத்தில் ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு வீதியில் போவாங்க மாதிரி ஸ்தோத்திர பாடம் சொல்கிறார். எம்பெருமான் திருவடி வாரத்தில் ஈடுபட்டு ஆள வந்தார் பாடிய ஸ்தோத்திரங்கள் ஒன்றொன்றும் அற்புதமான கவிதைகள். எம்பெருமானே உன் திருவடியில் ஒடுங்கிவிட்ட எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று ஆள வந்தார் சொல்கிறார். தாமரையில் தேன் நிறைய இருக்கும். அந்த தாமரையில் வந்து ஒரு வண்டு உட்கார்ந்தது. அந்த தேனை பருகி கொண்டிருக்கு. அப்போது பக்கத்தில் சில வண்டுகள் பறந்தன. பக்கத்தில் வேறு ஒரு தேன் இல்லாத பூலை உட்காருது. அவ்வளோ தேன் கிடையாது. இந்த வண்டு அங்கே போகுமா? தேன் நிறைந்தக்கூடிய தாமரையை விட்டுட்டு தேன் இல்லாத ஒரு இடத்துக்கு போகுமா வண்டு? அந்த மாதிரி உன்னை விட்டு என் நெஞ்சு எங்கேயோ போகுமப்பா என்று எம்பெருமானுடைய திருவடியும் அவனுடைய சுவையும் அதெல்லாம் அழகாக ஆழ வந்தார் பாடுற ஸ்லோகங்களை அந்த வீதியிலே பாடிக்கொண்டே போனார் பெரிய நம்பிகள். ராமானுசர் கேட்டார். அவர் வீட்டு வாசலில் பாட்டு போயின்னு இருக்கு. ஓடி வந்தார். சுவாமி இந்த ஸ்லோகம் சொன்னீர்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார்? தாங்களே எனது சொல்லிட்டு இங்கே வரீர்கள். அவர் சொன்னார், தம்பி இந்த ஆளவந்தார் என்கிற மகான் அருளிச்சது ஸ்லோகம். அந்த ஆளவந்தார் மாறி பார், அவரும் பார்க்க ஆசைப்படுறார். உன்னை அழிச்சு போகலான் தான் நான் வந்திருக்கேன், வரையான்னு கேட்டார். அவ்வளோதான் வசியப்பட்டு வசிய மருந்துக்கு ஈடுபட்ட போதில் ராமானுஜராக வந்தேன் என்று சொன்னார். ராமானுஜரை அழைத்து கொண்டு நடை எப்படி புயல் போல நடந்து வருகிறார் பெரிய நம்பிகள் திருவரங்கத்தை நோக்கி ஆள வந்தார். இந்த தன் உயிர் உடலை விட்டு ஆள வந்தார் ஆத்மா நீங்குவதற்குள் ராமானுஜன் வரணும். அழைத்து கொண்டு இருவரையும் சந்திக்க வைக்க வேண்டும் என்று அவ்வளோ வேகமான நடை. ஒரு நாளைக்கு அவ்வளோ பதவிகள் நடப்பார்கள். நடந்து 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 கடந்து ஆள வந்தார் இருக்கணுமே ராமானுஜன் வர வரைக்கும் என்கிற எண்ணத்தோடு துடித்து கொண்டே பெரிய நம்பிகள் ராமானுஜரை அழைத்து கொண்டு வருகிறார். வழியில் உணவை பற்றி கவலைப்படுத்த தீர்த்தம் எதுவும் பற்றி கவலைப்பட போகலாம் போகலாம் விரைவாக திருவரங்கம் போக வேண்டும். திருவரங்கத்தில் கொள்ளிடக்கரையில் வந்தார்கள். கொள்ளிடக்கரையில் எப்பொழுதுமே தண்ணி ஃபுல்லாக ஓடாது. வெள்ளம் ஜாஸ்தியாச்சுன்னா காவேரியில் கொள்ளிடத்தில் தண்ணி வரும். மற்றதுல காலால் நடந்து போய் கிடக்கலாம்னு தான் கொள்ளிடம் இருக்கும். அந்த கொள்ளிடத்தை கடந்து போனால் திருவரங்கம். அந்த கொள்ளிடத்தினுடைய வடக்கு படித்துறை வந்தாச்சு. அங்கேருந்து காலில் தண்ணீரில் காலை வச்சு நடந்து வரணும். அப்பொழுது அந்த காட்சியை பார்த்தார் பெரிய நம்பிகள் அரண்டு போயிட்டார். என்ன காட்சி? தெற்கு கரையில் ஒரே கூட்டமாக திருமாலடியார்கள்.